எல்லோருக்கும் வணக்கம் நான் நிறைய வீடியோஸ் வந்துட்டு லைன் அப் பண்ணி வச்சிருந்தேன் இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தாம நிச்சயமாக போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவோட இந்த வீடியோ போடுறேன் அப்போ இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷலாக இருக்கு வாங்க பார்க்கலாம் ஸோ நான் கடந்த சில வீடியோஸில் வந்துட்டு ஈர்ப்பு விதியை பற்றிய சில உண்மை தகவல்கள் இல்லைன்னா நான் எப்படி ஈர்ப்பு விதியை உணர்ந்து கொண்டேன் நான் எப்படி விழும்போதெல்லாம் எழுவதற்கு பிரபஞ்ச விதிகள் எனக்கு துணை புரிந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோ போட்டுட்ருந்தேன் அப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர் ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஒருத்தரோ இல்லை அது அது ஆனா பெண்ணா அப்படின்றது தெரியாது ஒரு கமெண்ட் வந்துருந்தது நான் இதை கடந்து போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணி கடந்த ஒரு வாரமாக நான் வந்து இதை கடந்து போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணாலும் சில விஷயங்கள் இதனுடைய ஒரு இன்கொயரியில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு புரிய ஆரம்பித்தது அது நிச்சயமாக நான் வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறோம் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது இது வந்துட்டு ஒரு ரொம்ப பார்த்திங்கன்னா ஒரு இம்மெச்சூர்டான ஒரு கமெண்ட்டு தான் ஸோ நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரையோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு ஒரு சில குரூப்ஸையோ வந்துட்டு நான் டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பல இருந்தாலும் இந்த கமெண்ட்ல என்ன சொல்லியிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சொல்கிறது எதுவுமே வந்துட்டு சாத்தியப்படாது உங்களுடைய இதை பாத்துக்கங்க இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு வந்துட்டு நீங்கள் எப்படி இருக்கீங்க பாருங்கள் உங்கள் லுக்ஸை பாருங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தது நான் இதையெல்லாம் பொருட்படுத்தலை ஏன்னா வந்துட்டு ஒருத்தரை இப் ஒரு சேனல் வந்து உங்களை ட்ரோ ப ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க உடனே என்ன ட்ரோல் பண்ணுறாங்க ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு நான் யோசித்தேன் ஸோ அதெல்லாம் வந்துட்டு ஒரு மேட்ரு கிடையாது இருந்தாலும் அவங்க அடுத்து அதுக்கு அடுத்த அடுத்த விஷயங்களில் வந்துட்டு அந்த பர்டிகுலர் கேண்டிடேட் வந்துட்டு என்னை வந்து அப்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு எதுக்காக அப்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய ஒரு ஸ்பெஷல் பர்சன் அதாவது வந்துட்டு ஒரு சோல்மேட் ஆர் அதர்வைஸ் லவர் இப்படின்னு வச்சுக்கலாம் அவங்கள வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு அது வந்துட்டு நீங்கள் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் தான் சொல்கிறீங்க அது வந்துட்டு அப்போ அப்படி மேனிஃபஸ்ட் பண்ண முடியாதுன்னா இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி மோடில் வந்துட்டு அவங்க பேசுகிறாங்க நானுமே வந்துட்டு பொறுமையாக ஓகே அப்படி ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் அதாவது வந்துட்டு ஒரு ஒருத்தருக்கும் அவங்கவுங்களுடைய சுய இச்சைகள் இருக்குது சுய விருப்பங்கள் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி தான் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கான கனவு வாழ்க்கைன்னு இருக்கும் அவங்கவுங்களுக்கான கனவு உறவுகள்னு இருக்கும் ஸோ கனவு வாழ்க்கை துணைவர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்போது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் போது நான் போயிட்டு இப்போ நான் இப்போது ஐ மீன் ஒரு ஏர்லி மேரேஜ் ஏஜில் இருக்கக்கூடிய ஆளாக நான் இருக்கிறேன்னு வச்சுக்கிங்களேன் நான் வந்துட்டு ஒரு ஒரு பெண்ணை வந்துட்டு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் என்னுடைய வாழ்க்கை துணைவியை மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நபரை வந்துட்டு நான் நினைக்கிறேன் அவங்களே வரணும்னு சொல்லிட்டு நான் பயிற்சிகள் செய்கிறேன் அதனால் வந்துட்டு அவங்க வந்துடுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்துட்டு வசியம் நம்ம ரொம்ப தெளிவாக இதை புரிஞ்சுக்கணும் அந்த வசியமானது ஒன்று நம்மளுடைய இண்டிவிஜுவல் செல்ஃப்லேயே இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே ரோட்டோரங்கள்லாம் உட்காந்துருப்பாங்க பாருங்கள் அவங்கெல்லாம் வந்துட்டு அந்த வசியமை தருவாங்க இது அப்படி கிடையாது ஈர்ப்பு விதியை நம்ம எப்படி புரிஞ்சிருக்கிறோம் பிரபஞ்ச விதிகளை எப்படி புரிஞ்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரியல இந்த மாதிரியெல்லாம் தவறாக சொல்லித்தராங்க அப்படிங்கிறத சொல்லும் போது தான் எனக்கு இந்த பிரச்சனை வருது இப்போ நான் யோசிக்கிறேன் நிறைய நான் யூஸ்வலாக வந்துட்டு யூடியூப் வீடியோஸ் யார்த்தையுமே வந்துட்டு யூடியூப் நம்ம தமிழ் இதில் வந்துட்டு நிறையெல்லாம் வந்துட்டு நான் சர்ச் பண்ண மாட்டேன் ஒரு குறிப்பிட்ட சில நபர்களுக்காக அவங்க கரெக்டாக சொல்கிற வந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறது சில தான் மட்டும் வந்து கிராஸ் பண்ணுவோம் ஆனால் இந்த கமெண்ட் வந்ததுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோன்னா சோஷியல் மீடியாவில் யூடியூப்பில் அதில் இதில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு குப்பை மாதிரி இந்த விஷயத்தை வந்துட்டு அதாவது ஈர்ப்பு விதி அப்படிங்கிற விஷயத்தை குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க நூறுரூபா அனுப்புங்க நீங்கள் நினைச்சது நடக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்துட்டு சோஷியல் மீடியா சமூக வலைதளத்தில் வந்து பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் பட் இப்போ மறுபடியும் வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்களை பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் நினைத்த நபரை பெறுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இது எனக்கு புரியலை அப்போ இவங்க வந்து தவறாக சொல்லித்தராங்களா இல்லை வந்துட்டு நான் வந்துட்டு ஏதாவது தவறு பண்ணுறேன்னா அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் வந்துட்டு ஆனால் நான் தவறு பண்ணுறேனான்ற கேள்விக்கு எனக்கு முதல்ல பதில் தெரியும் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஒரு விஷயத்தை யோசிங்க என்னுடைய விருப்பம் தனிப்பட்ட விருப்பம் என்னுடைய ஃப்ரீவில்ல உருவாகுது அதே மாதிரி இன்னொரு நபருனுடைய தனிப்பட்ட விருப்பம் அவங்களுடைய ஃப்ரீவில்ல உருவாகுது இப்போது ரெண்டு காந்தங்களும் சேரணும் ரெண்டுமே வந்து காந்தமாக ஏற்க பெறணும்னா ஒரே ஃப்ரீக்குவன்சியில் ட்ராவல் பண்ணணும் நான் சொல்கிறேன் அப்போ நம்ம நினைக்கக்கூடிய நபர் அப்படி நினைக்கல அப்படின்னா வரமாட்டாங்கன்றது ஃபிஃப்டி ஃபிஃப்டி ப்ராபபிலிட்டி நான் சொல்கிறேன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ இந்த பிஃப்டி பர்சன்ட் சான்சஸை கூட இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு கிட்ட வந்து வழி இருக்கு அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் இதை புரிந்து கொள்ளக்கூடிய மனோபாவம் இல்லை ஏன் இல்லை அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஈஸியா ஃபார்முலா வேணும் நம்ம எல்லாருக்கும் வந்துட்டு இம்மிடியட்டா நம்ம கேட்ட ரிசல்ட்ஸ் கிடைக்கணும் வாழ்க்கையில் அப்ப அந்த மாதிரி இடங்கள்ல வந்துட்டு எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா குடுகுடு குடுகுடு குடு ஓடி போய் மந்த மாதிரி வந்துட்டு அதில் போய் உட்காந்துக்கிறாங்க யார் ஒருத்தருக்கும் ஒரு விஷயத்தை சொல்லிருக்காங்க இல்லையா எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எத்தனை பேர் என்ன சொன்னாலும் அதை பற்றி சிந்தித்து இப்போ சார் நீங்க சொல்றீங்க அப்ப அதை மட்டும் நாங்கள் கேட்கணுமா இப்படி ஒரு கேள்வி வரும்ல இல்லை நான் இதை எத்தனையோ வீடியோக்கள்ல தெளிவுப்படுத்திருக்கேன் நான் சொல்றேனே அப்படிங்கிறதுக்காக அப்படியே நீங்க வந்துட்டு குருட்டாம்போக்கில் போக்குல வந்து நீங்க செய்யணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னா நான் எத்தனையோ வீடியோ அந்த மாதிரி வீடியோஸோ இல்லைன்னா வந்துட்டு நான் அதை ஒரு தொழிலா மாத்தி வேற மாதிரி கொண்டு போயிருப்பேன் ஆனால் எனக்கு அதில் விருப்பம் கிடையாது என்னுடைய சக மனிதர்கள் சகோதரிகள் சகோதரர்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரும் வந்துட்டு ஏதோ ரீதியில வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கு உண்மையிலேயே வந்துட்டு அவங்க தேவைப்படுற விஷயம் என்ன கிருஷ்ணமூர்த்தி ஜெய கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய அவர்களை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் சுவீகரிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இதுதான் அவர் சொல்லுவார் இந்த ஸ்பீக்கர் பேச ஸ்பீக்கர்னு அவரை தன்னை தானே சொல்லிக்கார் இந்த ஸ்பீக்கர் பேசுறதை கூட வந்து நீங்கள் பொருட்படுத்தாதீங்க ஸ்பீக்கர் இஸ் இரலவெண்ட் நான் இரலவெண்ட் ஆனால் அதில் சொல்லப்படும் கருத்துக்கள் கான்சியஸ்னஸ்ல இருந்து வருது அதை தனக்குள்ளே போட்டு ஆராய்வது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் செல்ஃபுக்கும் தேவையானது அவர்கள் அதை செய்ய வேண்டும் இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அப்படின்னா அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு இப்போது கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸு வேறு எந்த சப்ஜெக்டான எடுத்துக்கோங்க எல்லாத்துக்கும் ஃபார்முலாஸ் இருக்குது அல்ஜிப்ரா அல்ஜிப்ரானா ஆமாம் இதுதான் ஃபார்முலா இந்த ஃபார்முலா போட்டால் தான் இதுக்கு சொல்யூஷன் கரெக்டாக வரும் தப்பாக ஃபார்முலா போட்டோம்னா தப்பான சொல்யூஷன் வரும் அதுக்கும் சொல்யூஷன் வரும் ஆனால் தப்பான சொல்யூஷன் வரும் ஃபிசிக்ஸ் இருக்குது கெமிஸ்ட்ரி இருக்குது இத்தனை மாலிகூல்ஸ் வந்துட்டு இதை சேர்த்தனா தான் இத்தனை ஆட்டம் இதை சேர்த்தா தான் வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த பர்டிகுலர் ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அதை விட்டுட்டு கூட சேர்த்தோம் அப்படின்னோம்னா அது ஒரு ப்ராப்ளம் ஆகும் இதே எக்ஸாம்பிளாக நான் வந்துட்டு வேறு சில வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கிறேன் ப்ளஸ் டூ படிக்கும்போது நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வைப்பாங்க ஒரு பெரிய பியூரோட் இருக்கும் அந்த பியூர்டில் வந்துட்டு கலர் கலர் ஒரு ப்ரவுன் கலரில் ஒரு லிக்விடும் இருக்கும் எனக்கு அதனுடைய பேரில் மறந்து போச்சு ஏன்னா கெமிஸ்ட்ரியில் கொஞ்சம் வீக்கு கீழே வந்துட்டு வெள்ளை கடலில் ஒரு சொல்யூஷன் இருக்கும் சில பேருக்கு அப்படியே மாறுதலாக இருக்கும் இங்கே கீழே ப்ரௌனாக இருக்கும் மேலே வெள்ளையாக இருக்கும் ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் சேச்சுரேஷன் பாயிண்ட் அந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்துட்டு அந்த ஒரு சொட்டு கலந்த உடனே அது வரைக்கும் ப்ரௌனாக இருந்தது ஒயிட்டாக மாறிடும் இல்லை ஒயிட்டாக இருந்தது ப்ரௌனாக மாறிடு அது சேச்சுரேஷன் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு மேலே போனாலும் ரீடிங் தப்பு அதுக்கு கீழே இருந்தாலும் ரீடிங் வராது அப்போ அந்த குறிப்பிட்ட அந்த துல்லிய அளவு எல்லாத்துலேயும் அந்த துல்லிய அளவுகள் நம்மளால் வகுத்து வைக்க முடியுது அதனால தான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குற விஷயங்கள் இப்போ முன்னாடி இருக்கிற கேமரா அப்புறமா வந்துட்டு இருக்கிற பொருட்கள் நம்ம குடிக்கிற தண்ணி உட்பட இன்னைக்கு வந்துட்டு மினரல் வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த மினரல் வாட்டர்ல இத்தனை இத்தனை பர்சன்டேஜ் இதை தான் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வகுத்து வச்சிருக்கிறாங்க ஆனால் எதை வகுக்க முடியாது அப்படின்னா மனம் என்பதை வகுக்க முடியாது சயின்டிஸ்ட் எதையோ கண்டுபிடிச்சிட்டாங்க சயின்டிஸ்ட் எதோ இங்கேருந்து வெவ்வேறு கிரகத்துக்கு போகக்கூடிய அந்த எந்திரங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு இங்க இருந்த அளவுக்கு வந்து ஜேம்ஸ் டெலிஸ்கோப் அப்படின்னு ஒன்று இருக்கு இங்க பூமியில் கொஞ்சம் தூரத்தில் இருந்தபடியே வந்துட்டு மொத்த பிரபஞ்சத்தையும் வந்துட்டு ஃபோட்டோ பிடிக்கக்கூடிய வீடியோ பிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்திட்டாங்க ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவங்களால கண்டுபிடிக்க முடியாத ஒரே ஒரு விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மனம் மனம் இங்க இருக்குதுன்னு சொல்ல முடியுமா இங்கேயா இருக்கு இங்கேயா இருக்கு எதுவும் சொல்ல முடியாது மனம் எங்கே இருக்கிறது உயிர் எங்கே இருக்கிறது ஏதாவது பதில் சொல்ல முடியுமா உளவியல் அறிஞர்கள்னு இருக்கிறாங்க அவங்க பிஹேவியர் வச்சு பிஹேவியரல் சைக்காலஜி பிஹேவியர்ஸ் ஹியூமன் பிஹேவியரை வச்சு அனிமல் பிஹேவியரை வச்சு அனிமல் சைக்காலஜி ஹியூமன் சைக்காலஜி பேர்ட் சைக்காலஜி இப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றுத்தையும் வந்து டிஃபைன் பண்ணுறாங்க ஆனால் அவங்க கிட்டயும் கேட்டிங்கன்னா மனம் என்பது எங்கே இருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மனத்தை ஒரு பொருளாக காட்ட முடியாது அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் முழுசாக ரிசல்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு ஃபார்முலா வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒரு ஒரே ஃபார்முலா ஒரு எல்லாருக்குமே ஒரே ஃபார்முலான்னு ஃபிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் நமக்கு எப்படி வேணும் ஒரே மாத்திரை அந்த ஒரு மாத்திரையில் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் அப்போ ஒரு மாத்திரையில் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகக்கூடிய சொல்யூஷன் இல்லை ஒவ்வொருத்தருக்கு ஏற்ற மாதிரி இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி மாறும் அப்போ இண்டி அந்த அந்த ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட்டினுடைய தன்முனைப்பு உறவு சூழ்நிலையாக ஆகட்டும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்ட் ப்ராபிலிட்டிஸ் சொல்லியிருக்கிறேன் அந்த ஃபிஃப்டி பர்சென்ட்டை சிக்ஸ்டி செவன்டி எயிட்டின்னு மாற்றக்கூடிய தன்மை அந்த இண்டிவிஜுவல்கிட்ட தான் இருக்குது நடக்கவே நடக்காதுன்னு நான் சொல்லலை ஆனால் மற்ற விஷயங்களில் நீங்கள் பாருங்கள் பணத்தை பற்றி நம்ம இப்போ பொருளாதார சூழ்நிலையை பற்றி பேசுகிறோம் உத்தியோகத்தை பற்றி பேசுகிறோம் ஒரு வீடு கட்டுறதை பற்றி பேசுகிறோம் நம்மளுடைய வாழ்வியல் நிலைப்பாடை பற்றி இப்படியெல்லாம் பேசும்போது நான் என்ன சொல்கிறோம் நிச்சயமாக நடக்கும் ஏன் அது என்னால் மட்டும் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதில் பிரபஞ்சம் நமக்கு கை கொடுக்கணும் பிரபஞ்ச பேராற்றல் நமக்கு கை கொடுக்கணும் அப்போ நம்ம நம்ம இன்டென்ஷன் போடலாம் இன்டென்ஷன் போடும்போது நமக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைகள் மாறும் நமக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைகள் மாறும்போது நம்ம அந்த சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு அந்த புரிந்து கொண்ட அந்த விஷயங்களை நாம் ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருக்கிற நம்மளுடைய ஸ்கில் செட்டெல்லாம் பயன்படுத்தி அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி சரிங்களா எது எது நம்ம ஸ்கில் செட்டை பயன்படுத்தி நம்ம சூழ்நிலை அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி சரியாக அதுதான் சாமர்த்தியம் சரியாக அதனுடைய தீர்வை பெறுவதற்கு முயற்சிப்பது அதுதான் சாமர்த்தியம் என்ன எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கிற நேரத்தில் இறை கேட்குறோம் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அப்ப கேக்கும் போது பிரபஞ்சம் நேரடியாக கொண்டு வந்து அந்த விஷயத்தை நம்ம கிட்ட தர்றது கிடையாது செயல் திட்டங்களாக ஒரு ஒரு ஏதாவது ஒரு டாஸ்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கும் இதை செய் இல்லை ஒரு ஒரு ஆளை அனுப்பிச்சி வைக்கும் நம்ம கேட்குற ரீதியிலே இப்போ நம்ம ஒரு கோடி ரூபா பணம் கட்டிருப்போம் அப்போ நமக்கு வந்து அது நேரடியாக வந்துட்டு ஒரு கோடி ரூபா கொண்டு வந்து நம்ம வாசப்படியிலேயோ இல்லை மேலே கோபுரத்து கூரையை வந்து பிச்சுக்கிட்டோ வந்து கொட்டாது அந்த கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்துட்டு வேற அர்த்தம் அப்போ என்ன அப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு நபரை அனுப்பிச்சு அதாவது ஒரு புது ப்ராஜெக்டாக இருக்கலாம் இல்லை ஒரு புது உத்தியோகத்துக்கான ஒரு ஜாப் ஆஃபர் லெட்டராக இருக்கலாம் அமெரிக்காவில் உத்தியோகம் கிடைச்சிருக்கலாம் அதிக சம்பளத்தில் இல்லை ஒரு புது ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கலாம் அதனுடைய வேல்யூ ஒரு கோடியாக இருக்கலாம் இப்படிதான் இருக்கும் நீங்கள் சீக்ரெட் முதல் கொண்டு எல்லா இந்த ஈர்ப்பு இது ரிலேட்டடாக எல்லாத்தையும் வந்து உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வெட்டரன்ஸ் பேசக்கூடிய முன்னோடிகள் பேசக்கூடிய விஷயங்களை நீங்கள் சரியாக கவனித்தீர்களே ஆனால் உன்னிப்பாக கவனித்தீர்களே ஆனால் இதுதான் அங்க இருக்கும் முனைப்பு இல்லாமல் தன் முயற்சி இல்லாமல் செயல்பாடுகள் இல்லாமல் எதுவும் நடக்க போவதில்லை சரி இதுக்கெல்லாம் ஆக்சுவலாக என்ன இப்ப யாரும் ஒரு தவறான ஃபார்முலா சொல்லிட்டாங்கன்னா ஆல்ரெடி சொன்ன தவறான ஃபார்முலா சொன்னா தவறான ரிசல்ட்ஸ் தான் வரும் அப்ப நானுமே சொல்றது சரியான தவ சரியா தவறா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்கக்கூடிய இல்லைன்னா வந்துட்டு அதை கிரகித்து கொள்ளக்கூடிய அந்த இது யார் கையில இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க கையில தான் நீங்க தான் அதை போட்டு கொஞ்சம் நம்ம வாழ்க்கையை மாற்றுவதற்காக நம்ம அதை முயற்சி பண்ண மாட்டோமா என்னடா இருந்தாலும் ஒன்று சொல்கிறாரு அப்ப இது இது சரியானதா என்ன இவங்க ஒன்று சொல்றாங்களே இது சரியானதா இப்படி அதை நமக்குள்ள நம்ம போடும் போடும்போது அதனுள்ள இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளானது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் ஆக ஒரு விஷயத்தை மட்டும் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க எத்தனை பேர் வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் சொல்லட்டும் அதனுடைய உண்மைத்தன்மையை ஆராய்வது நம் பொறுப்பு அது நானாகவே இருந்தாலும் சொன்னபடி அந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா எல்லாருக்குமே ஃபிட் ஆகாது அந்த ஃபார்முலாவில் சின்ன சின்ன டீவியேஷன்ஸ் இருக்கும் அப்படி அதை புரிந்து கொள்வது நம்முடைய பொறுப்பு நான் நமக்கு வந்துட்டு தேவையான சில எக்ஸ்ட்ராஸ் தேவை அதையெல்லாம் எடுத்து கொண்டு நாம் நம் வாழ்க்கையில் முன்னேறி செல்ல வேண்டும் அதுக்கு பதில் வந்துட்டு இந்த ஏதோ சொல்லுவாங்களே நரிக்கதை இந்த திராட்சை கிடைக்கல அப்படின்ன உடனே சீச்சி இந்த பழம் புளிக்கும்னு சொல்லிட்டு போகக்கூடாது ஸோ எப்பவுமே மற்றவர்களை மதித்து பழகுங்கள் அதாவது யாராவது யாரையாவது ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய ரெஃப்ளெக்ஷனை தான் வந்து அங்கே காட்டும் அவங்கள தான் இங்கே பிரதிபலிக்கிறதே தவிர்த்து வேறு எதுவும் கிடையாது உண்மையிலேயே ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கிறேன் அப்படின்னா உண்மையிலேயே பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு தான் அது உங்கள் எல்லார்கிட்டையும் ரீச் பண்ணுறதுக்கு உங்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தை என்னுடைய சக மனிதர்களாக எடுத்து சொல்வதற்கு இது பிரபஞ்சம் என்னை பயன்படுத்தி கொள்கிறது அதற்கு நான் என்றும் கடமைப்பட்டுள்ளேன் ஸோ நான் சொல்கிறதையும் எடுத்து உங்கள் மனசில் ஆராய்ந்து தெளிந்து அடுத்த ஸ்டெப்ஸ்க்கு முன்னேறுங்க இப்போ பிரபஞ்ச விதிகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள் நம்ம வரும் நவம்பர் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை நிறைய பேர் கேட்டிருந்தாங்க காலை நேரத்தில் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஆறுலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாள் ஆறு மணி நேர வகுப்பு நான் எப்படி பிரபஞ்ச விதிகளை புரிந்து கொண்டேன் ஈர்ப்பு விதியை புரிந்து கொண்டேன் அதை வந்துட்டு மீண்டும் மீண்டும் நம்ம எத்தனை முறை விழுந்தாலும் ஒரு மீள்தன்மையோடு ரெசிலியன்ஸோடு நம்ம வந்துட்டு மீண்டும் எழுந்து நடப்பதற்கு உதவக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் வாட்ஸ்அப் நம்பர் நான் எங்களுக்கு தரேன் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அதில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஓகே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி